ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொஸ்டின் நம்பர் த்ரீ அட் வாட்டர் பவுண்ட் வாட்டர் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ஃபோர் மீட்டர் அட் காரிஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இட்ஸ் ஆர்ஜின் ஸோ ஒரு வாட்டர் பவுண்ட் இருக்கு ஓகே ஸோ அதில் வந்து தண்ணி வந்து அப்படி ஃப்ளோ ஆகுறது வந்து உனக்கு ஒரு மேக்ஸிமம் ஹைட்டு எவ்வளோ ரீச் பண்ணுதான் ஃபோர் மீட்டர் ரீச் பண்ணும்போது அதோட காரிசாண்டட் டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் ஃப்ரம் இட்ஸ் ஆர்ஜின் இந்த ஆர்ஜின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஸ்டார்டிங் பாயிண்டை நினச்சிப்போம் ஓகே ஸோ இந்த இடத்த நினச்சிப்போம் ஸோ இதிலேருந்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும்போது தான் அதோட மேக்ஸிமம் ஹைட் இப்படி தண்ணி ஃப்ளோ ஆகுது ஓகே ஸோ அது ஃப்ளோ ஆகும்போது இந்த மேக்ஸிமம் ஹைட்டு ரீச் ஆகும்போது அப்படின்னா ஃபோர் மீட்டர் ரீச் ஆகும்போது அந்த ஆர்ஜினுக்கும் அந்த மேக்ஸிமம் ஹைட் இருக்குல்ல அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் எவ்வளவு அந்த காரிசாண்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அதை தான் சொல்லியிருக்கான் ஓகே அட் வாட்டர் பவுண்டேன் வாட்டர் அட் இன்ஸ் மேக்சிமம் ஹைட் ஆஃப் ஃபோர் மீட்டர் அட் காரிசாண்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் இட்ஸ் ஆர்ஜின் நான் ஆர்ஜின் ஒன்று சொல்கிறத தொடக்கத்தை அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆட்டி வச்சுக்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் இஃப் த பாத் ஆஃப் வாட்டர் இஸ் ஏ பாரபுலா ஸோ ஓகே நம்ம பேரபோலா ஷேப்பில் இப்படி தண்ணி வந்துட்டு இருக்கு மேக்ஸிமம் இவ்வளோ வர போயிட்டு எவ்வளோ பொசிஷன் போச்சோ அதே மாதிரி அப்படியே கீழே வரும் அப்படித்தானே அந்த தரையை வந்து தொடும் ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் வாட்டர் அட் எ காரிசாண்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டர் ஃப்ரம் தி பாயிண்ட் ஆஃப் ஆர்ஜின் இப்போ கொஸ்டின் என்னதுன்னா ஸ்டார்டிங் பாயிண்டில் இந்த ஆர்ஜின்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதுவரை மென்ஷன் பண்ணது ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்படி தானே ஸோ இங்கே ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் மீட்டராக இருக்கும்போது அந்த தண்ணி ஃப்ளோ ஆகும்ல அதோட ஹைட் அந்த பேரபோலிக் அந்த ஆர்க்கில் அதோட ஹைட்டை கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அப்போ நம்ம இங்கே ஜீரோலருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகே அதுக்கு கூட என்ன பண்ணுறேன் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கூட ஆட் பண்ணணும் அப்படி தானே எனக்கு கரெக்ட் ஆகும் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்னா என்னாகும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஸோ அப்போ அதையும் தாண்டி ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் போடுறேன் மொத்தமாக சேர்த்து தான் என்னது ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ஓகேயா இப்போ இந்த வாட்டர் ஃப்ளோ ஆகுறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த மேக்ஸிமம் ஹைட் வரும்போது உனக்கு காரிசான்ற டிஸ்டன்ஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னா இந்த மிடில் இருந்து இங்கே வர உள்ள தூரமும் எப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்வாக தான் இருக்கும் ஓகேயா ஸோ இங்கே ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஜீரோ பாயிண்ட் அப்புறம் இப்போ கொஸ்டின் வந்து உன்னோட கொஸ்டின் ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இருக்கும்போது இதோட ஹைட் இந்த ஆர்க் இதுதான் கண்டுபிடிக்கிற ஓகே ஸோ அதுக்கு மேலே எக்ஸாக்ஸீஸ் வந்து இது பரபலா இல்லை இங்கே தான் எக்ஸாக்சிஸ் ஆக்சிஸ் போடுறேன் ஸோ அந்த ஸ்டார்டிங் இருந்து இந்த கருவறை வர தூரத்தை ஒய் ஒன்னுன்னு எடுத்துக்கோ ஓகே ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒய் ஒன் ஓகே அப்போ இந்த பாயிண்டை பிளாட் பண்ணும்போது எக்ஸாக்ஸிஸ் டிஸ்டன்ஸ் இங்கே இருந்து இங்கே வர உள்ள தூரம் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கமா ஒக்சிஸ் டிஸ்டன்ஸ் எதை தான் சொல்லணும் இந்த எக்ஸாக்சிஸ்லேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸு ஸோ அதே இவ்வளவு ஒய் ஒன் கீழே வரதுனால மைனஸ் ஒய் ஒன் ஓகேயா எஸ் இன்னொரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிக்கோ ஸோ எக்ஸாக்ஸிஸ் டிஸ்டன்ஸ் இங்கேயிருந்து நீங்கள் வர தூரம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் ஒய்ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் மேக்சிமம் ஹைட்டு தான் இங்கே வரப்பட்டு தானே அது டவுனில் வர்றதுனால மைனஸ் ஃபோர் ஓகேயா ஸோ இவ்வளோ தான் டயக்ரா நம்ம இப்போ என்ன என்ன கண்டுபிடிக்கணும் இந்த டிஸ் இந்த ஹைட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பேரபோலா என்ன ஷேப்லேன்னு பார்த்துக்கோ பேரபோலா இஸ் ஓப்பன் டவுன் ஓகே அப்போ இக்குவேஷன் ஃபார்முலா இக்குவேஷன் இஸ் எக்ஸ்கார் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் ஏ ஒய் இது வந்து இக்குவேஷன் ஒன் அப்புறம் இட் பாஸர் த்ரூ தெரிஞ்ச வேல்யூ இருக்குல்ல அதை அப்ளை பண்ணு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அம்மா மைனஸ் ஃபோர் ஓகே இதான் ஃபஸ்ட் இக்வேஷனில் சப்ஸ்டூட் பண்ணுறேன் எக்ஸோட பிளேஸில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவும் ஒய்யோட பிளேஸில் நம்ம என்ன அப்ளை பண்ணணும் நம்ம மைனஸ் ஃபோர் அப்ளை பண்ணி ஃபோர் ஏயை கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்குவார்னு இருக்குது இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஓகே ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கார் இல்லை ஒன்னு ஒரே கூட ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் போடலாம் இப்போ அடுத்த லைனில் தான் என்ன பண்ணியிருக்கேன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹோல் ஸ்கார்க்கு பதிலாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்புறம் ரைட் ஹாண்ட் சைடு என்னது மைனஸ் ஃபோர் ஏ இன்டூ ஒய் ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் ஃபோர் ஸோ இந்த ரெண்டு மைனஸும் சேர்ந்து மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸாகிடுச்சு அப்புறம் இந்த ஃபோரை வந்து அப்படியே லெஃப்ட் ஹாண்ட் சைடு எடுக்கும்போது என்ன உனக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த தான் கோர்ஸ்காருக்கு பதிலாக ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இந்த ஃபோர் இங்கே வந்துடுச்சு டினாமினேட்டரில் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நியூமரேட்டரில் உனக்கு கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ணலாம் பண்ண முடியாது அப்படியே மல்டிப்ளை பண்ணு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ என்ன ஃபைவ் பைசார் என்னது டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு பிளேஸ் இங்கே ஒரு பிளேஸ் ரெண்டு பிளேஸ் இருக்கனால ரெண்டு டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட்டு ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் டிவைடட் பை ஃபோர் ஓகேயா ஸோ இப்போ ஃபோர் ஏயோட வேல்யூ என்னது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பை ஃபோர் இந்த கிடச்ச வேல்யூவை அப்படியே ஃபஸ்ட் இக்குயேஷனில் சப்ஸ்கிரிப்ட் பண்ணு car equal to ஒன் implies, ஓகே ஒன் x car equal to மைனஸ் ஃபோர் இயர் ஸோ அந்த மைனஸ் ஃபோர் ஏன்னு இருக்குல்ல அந்த ஃபோர் ஏக்கு பதிலாக என்ன போடுற ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் அப்படியே வெளியே போட்டுக்கோங்க இன்ச்சு ஒய் ஓகே ஒய்ய பக்கத்தில் எழுதுகிற எழுதி இக்குவேஷன் டூன்னு போடுறேன் அகெயின் இட்டு பாசஸ் த்ரூ திரும்ப அடுத்த பாயிண்ட் என்னது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கமா மைனஸ் ஒய் ஒன் ஸோ அப்போ அதை அப்ளை பண்ணுறேன் இட் பாசஸ் த்ரூ ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் கமா மைனஸ் ஒய் ஒன் இப்போ எக்ஸோட ப்ளேஸில் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவும் ஒய்யோட பிளேஸில் மைனஸ் ஒய் ஒன்னும் அப்ளை பண்ணணும் இதில் செகண்ட் இக்குவேஷனில் ஸோ டூ இம்ப்ளைஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் தோல் ஸ்கார் இருக்கட்டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பை ஃபோர் இன்டூ ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சொல்லணும் மைனஸ் ஒய் ஒன் டானே சொல்லணும் ஸோ மைனஸ் ஒய் ஒன் ஓகே எனக்கு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஹோல் ஸ்கார்னா என்னது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு பாரு ரெண்டு மைனஸ் இருக்குது மைனஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த 0.25 by டூ ஃபைவ் பை ஃபோர் இருக்குல்ல அது அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும் போது அது என்ன அங்கே ரெசி போகும் ஸோ ஏற்கனவே அங்கே வந்து ஒரு 0.25 0.25 டூ ஃபை ஜீரோ பாயிண்ட் இது அங்கே போகும்போது ஃபோர் வந்து மேலே போகும் 0.25 கீல டூ ஃபை கீழே வரும் ஸோ இல்லைனா கேன்சல் பண்ணலாம் ஒன் ஜீரோ 1 டூ ஃபைவ் ரிமைனிங் என்ன கிடைக்கும் ஜீரோ பை ஃபோர் எப்படியும் எழுதலாம் ஓகே ஸோ நான் இப்போ இங்கே லெஃப்ட் ஹாண்ட் சைட் கொண்டு வந்துட்டு கட் பண்ணுறேன் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் சாரி இங்கே வந்து என்ன ஆகணும் கேன்சல் பண்ணும்போது இந்த ஃபோர் மேலே போயிடும்ண்ணா ஸோ ஓகே ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவும் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபையும் கேன்சல் ஆகிடுச்சு இனி மல்டிப்ளை பண்ணு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னா ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது உனக்கு ரெண்டு ப்ளேஸ் இருக்குல்ல ஸோ அப்போ என்ன ஆகிறோம் உனக்கு ஹண்ட்ரட்னு சொல்லும் போது ரெண்டு ப்ளேஸுக்கு முன்னாடி பாயிண்ட் ஆகி இப்போ என்ன கிடைக்கும் ஒன்று ஓகே ஸோ வேல்யூ என்னது ஒய் ஒன்னோட வேல்யூ ஒன் கவனமாக பண்ணு டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு ஃபோர்னு சொல்லும்போது ஹண்ட்ரட் தான் ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ ஃபைனலாக இருக்குது ரெண்டு ப்ளேஸ் இருக்கிறனால ரெண்டு ப்ளேஸுங்கன்னா பாயிண்ட் வை ஸோ ஒன் கிடைக்கும் ஒய் ஒன்னோட வேல்யூ என்னது ஒன் இப்போ ரிகோர்டு ஹைட் ஈக்குவல் டுக்கோர்டு ஹைட் எப்படி கண்டுபிடிக்கணும் பாரு ஸோ இது மொத்த ஹைட் அப்படி தானே ஸோ மொத்த ஹைட் எவ்வளவு ஃபோர் அந்த ஃபோர்லேருந்து இந்த ஒய் ஒன்னாக மைனஸ் பண்ணும் ஃபோர் மைனஸ் ஒய் ஒன் ஓகே இப்போ ஃபோர் மைனஸ் ஒன் ஃபோர் மைனஸ் ஒன்னுனால் எவ்வளவு த்ரீ ஓகே அதுதான் நம்மளோட ஆன்சர் ரிகோர்ட் ஹைட் ஓகே